ஓம் நமோ வெங்கடேசாய. சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயிலில் நடந்து கொண்டிருக்கும் பிரம்மோற்சத்தில் 2023 மே மாதத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போது இன்று மாலை ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் அனுமந்த வாகனத்தில் மாடவீதி புறப்பாடு. ஹனுமன் சரித்திரத்தை நாம் படித்தால் சொல்லின் செல்வனின் பெருமை விளங்கும். ஹனுமனைப் போல சொல்வன்மை நாம் கொள்ள வேண்டும். செயல் திறமையானதாக இருக்க வேண்டும். ஹனுமனை போன்று வீரமாக விவேகமாக லட்சியத்தை அடையும் தன்மையுடையதாக செயலை திறம்பட செய்து முடித்தல் போன்றவற்றை நாம் இவரது சேவையால் இவரது இராமநாமம் இவருக்கு எவ்வளவு உசிதமோ அதுபோல எந்த காலத்திலும் ஸ்ரீராமா என்று ஜபித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த அனுமனின் அனுகிரகம் நிச்சயமாக கிடைக்கும். சிறந்த ராமபக்தனான ஸ்ரீ அனுமனின் இந்த சேவை ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளுக்கு அவர் வாகனமாக அமைந்து வீதி உலா கண்டறிந்து கொண்டிருக்கின்றார். ஸ்ரீ ராமபக்தர்கள் அனைவருக்கும் இன்று அவரது பிரத்யக்ஷ தரிசனம். நிச்சயமாக சொல்லின் செல்வனின் செயல் திறன் மேம்படுத்தும் தன்மையை அனுகிரகிக்கும் என்பதில் துளியும் ஐயமில்லை. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான். இந்த பிரம்மோற்சவத்தில் ஒவ்வொரு வாகனங்களுக்கும் ஒரு ஒரு சிறப்பு உண்டு. இந்த ஹனுமந்த வாகனத்தில் நாம் ராமபக்தனின் பார்த்தசாரதி பெருமாளை தாங்கி வலம் வரக்கூடிய ஒரு சிறப்பான சேவை என்பது நம் அனைவருக்கும் நன்மையை பயக்கும். சிறுவர்கள் இதே போன்று அனுமந்த வாகனத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளை எழுந்தருளச் செய்து ஒவ்வொரு நாளும் எந்தெந்த வாகனமோ அதுபோன்றே தாங்களும் வடிவமைத்து பக்தி உணர்வோடு இன்று ஸ்ரீராம நாமத்தை ஜபித்தபடியே அவர்கள் வீதி வலம் வருவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. தொடர்ந்து வரும் அனைத்து நாட்களிலும் பக்தர்கள் அனைவரும் நேரில் இந்த காட்சியை கண்டு பெருமாளின் அனுகிரகத்தை பெற்று உய்ய வேண்டுமாக அனைவருக்கான பிரார்த்தனையுடன்